Hello friends, welcome back to my channel. இன்றொரு குறிப்பு இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். விளம்பரமே தேவையில்லைங்க இந்த ப்ராடக்ட் நீங்க வந்து சேல்ஸ் பண்றதுக்கு. ஏன்னா நிறைய வாட்டி நம்ம யோசிப்போம், நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிப்போம், ஆனா இந்த ப்ராடக்ட்டுக்கு விளம்பரம் பண்ணவே முடியாது. ஏன்னா மார்க்கெட்டிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட பொருள் வந்து வியாபாரம் ஆகிறதுக்கு. அதே போல இன்னொன்று என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இது ரெண்டுமே இந்த பிசினஸ்ல கிடையாது. ஏன்னா காலையில நீங்க முதலீடு செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க, லாபத்தோடு சேர்த்து மாலையிலேயே ஈவினிங்குள்ளேயே உங்களால் லாபம் அப்படின்றது ஏர்ன் பண்ணிட முடியும். ஸோ அப்படி ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணும். அது ரொம்ப குறைஞ்ச முதலீட்டில் ஒரு 1000 ரூபாய்க்கு முதலீடு வச்சா கூட நம்மளால இந்த தொழில் எடுத்து செய்ய முடியும்னா தென் நீங்கள் எதுக்கு யோசிக்கணும்? கண்டிப்பாக இந்த தொழிலை வந்து ஒரு ட்ரை அப்படின்றத கொடுத்து பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ இந்த கான்செப்ட் என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். ஸோ கான்செப்ட் போயிடலாம். மாதுளை பழம். ஸோ மாதுளை பழத்தை பொறுத்த அளவுக்கு நமக்கு எவ்வளோ டிமாண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரியும். ஆஃப்டர் பேண்டமிக் அப்புறம் எல்லாருமே ஹெல்த்தியான ப்ராடக்ட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிசிஷன்ஸ் எடுத்துட்டாங்க. ஏன்னா இம்யூன் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு. அதுலேயும் மாதுளை பழம் மூலயமா நமக்கு நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், பொட்டாஷ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இந்த ஃப்ரூட் வந்து சீசனல் ஃப்ரூட்டாக தான் ஒரு ஸ்டேஜில் இருந்தது. ஆனால் இப்போது அந்த மாதிரி இல்லாமல் ஆல் டைம் ஃபேவரட். ஏன்னா ஆப்பிள் கூட வந்து ஒரு டைம்லலாம் ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க விலை, 300 ரூபா 400 ரூபா கிலோ. ஆனால் இப்போ ஸ்டாண்டர்ட்க்கு கொண்டு வந்துட்டாங்க, 130 ரூபா 140 ரூபா மினிமம் ஆப்பிள். சிம்லா ஆப்பிள், காஷ்மீரி ஆப்பிள்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க, வாஷிங்டன் ஆப்பிள்ஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா 270 ரூபா அந்த மாதிரி ரேட். அதே மாதிரி தான் மாதுளை பழம். ஆனால் மாதுளை பழத்தோட விலைகள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 150 ரூபா 160 ரூபாவுக்கு குறைச்சல் கிடையாது. நல்ல பழங்களாக பெரிய பெரிய முத்துக்கள் உள்ள பழங்கள் வாங்கினோம் அப்படின்னா அதோட விலை பார்த்தீங்கன்னா 350 ரூபா வரைக்கும் போகுது. ஆனால் அதே மாதுளை பழத்தை நம்மளால் ஹோல்சேல் மார்க்கெட்லேருந்து வெறும் கிலோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாக்கு கூட நம்மளால் வந்து வாங்க முடியும். அந்த பழத்தை வந்து நம்ம மார்க்கெட்டில் விற்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, சாலிடாக அந்த பழம் நமக்கு 300 ரூபா வரைக்கும் கிலோவே சேல்ஸ் ஆகும் டைரக்ட் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ இதை எப்படி ஒரு ஹோல்சேலாக எடுத்து பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ 10,000 ரூபீஸ் வந்துட்டு உங்களுக்கு குவிண்டல் அப்படின்னா 100 கிலோ சேர்ந்தது தான் ஒரு குவிண்டல். அப்போது உங்களுக்கு 10,000 ரூபா அப்படின்னா உங்களுக்கு 100 கிலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா 1 கிலோ வரும். ஸோ இதோட ஹோல்சேல் மார்க்கெட் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மார்க்கெட்டில் நம்ம டைரெக்டாக ரீச் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா 60 ரூபாய்க்கு 1 கிலோ வாங்க முடியும். ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 60 ரூபா, அதாவது நான் சொன்ன இந்த 100 ரூபா கிலோ வாங்கினீங்கன்னா 300 ரூபா வரைக்கும் போகும். இந்த 60 ரூபான்றது வாங்குறீங்கன்னா 200 ரூபா ப்ளஸில் மார்க்கெட்டில் உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இதோடைய ஹோல்சேல் ப்ரைஸுங்க. மார்ஜின் பொறுத்தளவுக்கு ஒரு 60 ரூபீஸ் ஃப்ரூட் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 ரூபா டிரான்ஸ்போர்ட்டே வச்சுக்கோங்க, அப்போது 70 ரூபாக்கிட்ட உங்களுக்கு டோட்டல் ஆகுதா? ஒரு 170 ரூபாக்கு டைரக்ட் கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதா வச்சுக்கலாம். ஏன்னா டைரெக்டாக கஸ்டமர்ஸ் கடையில் போய் வாங்குறாங்கன்னா 220 ரூபா 260 ரூபான்னு கொடுத்து இந்த பழங்களை வாங்கணும். அப்போ 170 போது கிட்டத்தட்ட இதில் ஒரு 30, அதில் உங்களுக்கு ஒரு 30-40, 70 ரூபா 80 ரூபா கம்மியாகுதுன்னு போது கண்டிப்பாக உங்ககிட்ட தான் அவங்க வாங்குவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வண்டியில், ஓப்பன் டைப் வண்டியில் இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்து வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க, நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படி ஹோல்சேலாக பண்ணுறோம், ஒரே ஸ்டாண்டர்டான பிளேஸில் போடுறோம்னா ரெகுலர் கஸ்டமர்ஸே நமக்கு கிடைப்பாங்க. ஸோ 260 ரூபீஸ்லேருந்து 320 ரூபீஸ் வரைக்கும் போகிற ப்ராடக்டே நம்மளால் வந்து 60 ரூபாலேருந்து 100 ரூபாக்குள்ளே வாங்க முடியும். ஸோ 100 ரூபாக்கிட்ட மார்ஜின் அப்படின்றதே நம்மளால் இதில் வைக்க முடியுங்க. ப்ராஃபிட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 100 kgs நீங்கள் வாங்குறீங்க, 100 ரூபானா 10,000 ரூபா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபீஸ்ன்றது ஒரே நாளே சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்லலை. உங்களுக்கு டேலண்ட்டாக இருக்குது, நீங்கள் ஒரே நாளே என்னால் சேல்ஸ் பண்ண முடியும். ஒரு 4-5 இடத்துல நான் கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ், 100 ரூபா மார்ஜினில் ஒரு 60 ரூபா மார்ஜினாக கூட என்னால் பண்ண முடியும். ஒரு 6,000 ரூபா 7,000 ரூபா லாபம் வந்தால் கூட போதும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை ட்ரை பண்ணலாம். இதை தவிர்த்து ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் 2 நாளைக்கு 1, ஒரு வாரத்தில் 3 நாள் செய்கிறது, இப்படியும் இதை பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வெஹிக்கிள்ஸ், ஸ்டாண்டர்டாக ஒரே இடத்துல இருக்கிற மாதிரியான வெஹிக்கிள்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஜஸ்ட் வந்து கீழே வந்துட்டு ஒரு தார்பாய் மாதிரி ஓப்பன் லேண்டில், அது கொஞ்சம் ரோட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு தார்பாய் போட்டு அங்கே நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து சப்ளை பண்ணாலும் சரி, நல்ல ஒரு க்ரௌடட் ஸ்பாட்டாக இருக்கணும் நீங்கள் சூஸ் பண்ணுற இடம், அவ்வளோதான். கூட்டம் மிகுந்த இடமா இருந்தது அப்படின்னா உங்களால் ஈஸியாக இந்த மாதிரியான ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ண முடியும். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு சில சீசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சீசன்ஸில் 30 ரூபா வரைக்கும் கூட இந்த மார்க்கெட்டில் நம்மளால் வாங்க முடியும். அப்படி 30 ரூபா வாங்குறோன்னா 2 கிலோ 100 அப்படின்னு சேல்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ப்ரைஸில் நம்மளால் வந்து தாராளமாக இதை சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் புதுசாக எதுவும் பண்ணவே வேண்டாம், ஆல்ரெடி இருக்கிற மார்க்கெட்டிங் மெத்தடே நீங்கள் கம்பேர் பண்ணி இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா டெய்லி இன்கம். நிறைய கமர்ஷியலான பிஸ்னஸ் ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா போட்டு வெயிட் பண்ணும், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இப்போது 60 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிலோ நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு
வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு 100 கிலோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு 6000 ரூபா. ஸோ நீங்கள் அதே 100 கிலோ வந்துட்டு உங்கள் ஒரு ப்ராஃபிட் ஒரு 70 ரூபா ப்ராஃபிட் வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 7000 ரூபா. ஸோ நீங்கள் போடுறது 6000 ரூபா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் அப்படின்றது நீங்கள் எடுக்கிறது 7000 ரூபா, 13000 ரூபா எடுப்பீங்க. ஸோ அன்னைக்கே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் எடுத்துருவீங்க, உங்களோட ப்ராஃபிட்டும் எடுத்துருவீங்க. ரொம்ப ஈஸியான தொழில், கொஞ்சம் நீங்கள் மெனக்கெடணும் மார்க்கெட்டிங்க்கு, அவ்வளோதான். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.